ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நாளைக்கான புக்கிங்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இருக்கக்கூடிய டவுட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் நான் கல்யாண உற்சவம் ஜனவரி மந்த் வந்து புக் பண்ணியிருக்கேன், பட் நான் புக் பண்ணுறப்போ செக் பாக்ஸ் கிளிக் பண்ணி தர்ஷனம் வந்து செலக்ட் பண்ணலை. ஸோ இதனால் ஓன்லி சேவா மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்களா, தர்ஷனமும் அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ சேவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷனில் நீங்கள் சேவா புக் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் தர்ஷனம் டிக்கெட் வந்து புக் பண்ணுறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சித சேவா. இதில் நாலு சேவா இருக்கும், கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, சஷ்ட தீப அலங்கார சேவா, அர்ச்சித பிரம்மோற்சவம். ஸோ இந்த நாலு சேவாவும் நீங்கள் என்றைக்கு புக் பண்ணுறீங்களோ அன்றைக்கி சேவாவும் பார்க்கலாம், தர்ஷனமும் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் கிளியராக வேணும்னா நான் உங்களுக்கு ஆப்பில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் ஆப்பில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஆப்பில் போய்க்கோங்க, இல்லை வெப்சைட்டில் கூட போட்டுக்கோங்க. எந்த மொபைல் நம்பர் போட்டு டிக்கெட் வந்து புக் பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணிவிட்டு டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிக்குள்ளே போங்க. டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிக்குள்ளே செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு செலக்ட் சர்வீசஸில் லிஸ்ட் ஆஃப் சேவாஸ் எல்லாம் கீழே இருக்கும். அக்கோமடேஷனு, ஸ்பெஷலிட்டி தர்ஷனம், அங்க பிரதக்ஷனு, அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சர்வீசஸுமே உங்களுக்கு இங்கே வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் அர்ச்சித சேவா நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் அர்ச்சித சேவா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து டிக்கெட் வந்து புக்கு இருக்கும். அந்த மாதிரி டிக்கெட் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்றைக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ அன்றைக்கே நீங்கள் சுவாமி தரிசனமும் பார்க்கலாம், அந்த சேவாவும் பார்க்க அலோவ் பண்ணுவாங்களே. இதுலேயே வந்து வர்ச்சுவல் சேவான் இருக்குது பாருங்கள், இந்த தேர்ட் ஒன் வர்ச்சுவல் சேவா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சேவா டிக்கெட் நம்ம முதல்ல புக் பண்ணிடணும். சேவா டிக்கெட் புக் பண்ண அப்புறமா தான் நம்ம தர்ஷனத்துக்கான டேட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் வர்ச்சுவல் சேவா டிக்கெட் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி தர்ஷனம் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வியூ ரெசிப்ட்னு இருக்கும். சப்போஸ் நீங்கள் சேவா மட்டும் புக் பண்ணிவிட்டு தர்ஷனம் டிக்கெட் புக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு புக் தர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி நீங்கள் அவைலபிள் இருக்க டேட்ஸ்க்கு வந்து நீங்கள் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து அர்ச்சித சேவா. நான் வந்து டிக்கெட் புக் பண்ணதில் அர்ச்சித சேவா வந்து நான் செலக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த டிக்கெட் காமிக்குது இல்லையா. ஸோ இது வந்து அன்றைக்கே நீங்கள் மூலவர் பெருமாளையும் பார்க்க அலோவ் பண்ணுவாங்க, நீங்கள் எந்த சேவா டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் அந்த சேவாவையும் பார்க்க அலோவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அர்ச்சித சேவா கீழே நீங்கள் செலக்ட் பண்ணி டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் வர்ச்சுவல் சேவாவில் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களை 300 ருபீஸ் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் வழியாக தான் வந்து உங்களை அலோவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு டிக்கெட்லேயே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த டைமுக்கு வந்து நீங்கள் வரணும், எந்த டேட்டு எல்லாமே. 300 ருபா டிக்கெட் புக் பண்ணால் டிக்கெட் எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட மோரோரில் சேமாக அதே மாதிரி தான் இருக்கும். ரிப்போர்ட்டிங் டைம் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஏடிசி சர்க்கிளு. ஸோ அதை வச்சு வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அர்ச்சித சேவா டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களா, இல்லை வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் அந்த டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் வந்து ரீசெண்டாக திருமலைக்கு போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷனில் வெறும் சேவா டிக்கெட் மட்டும் புக் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து வராங்க சுபதம் என்ட்ரிக்கு. ஸோ கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. வர்ச்சுவல் சேவாவில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா தர்ஷனம் டிக்கெட் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவாவில் எப்படி டிக்கெட் புக் பண்ணோம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு எப்படி புக் பண்ணணும் அந்த வீடியோ லிங்க் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த அர்ச்சித சேவா கீழே நீங்கள் புக் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் சேவாவும் பார்க்க அலோவ் பண்ணுவாங்க, அண்ட் உங்களுக்கு தர்ஷனமும் வந்து அன்றைக்கே மூலவர் பெருமாளையும் பார்க்க வந்து அலோவ் பண்ணுவாங்க. இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்னும் டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கான புக்கிங்ஸ் பற்றி பார்க்கலாம். 300 ருபீஸ் ஸ்பெஷல் எண்டி தரிசனம் டிக்கெட் வந்து நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபெப்ரவரி மாதத்துக்கான 300 ருபீஸ் ஸ்பெஷல் எண்டி தரிசனம் டிக்கெட்டு. ஸோ ஒரு மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் லாகின் பண்ணி 6 பேருக்கு வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ யூபிஐ மெத்தடும் இருக்குது அண்ட் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங். ஸோ நீங்கள் எது வேணாலும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த ஃபெப்ரவரி மாதத்துக்கான 300 ருபீஸ் ஸ்பெஷல் எண்ட்ரி தரிசனம். அண்ட் அடுத்து ஃபெப்ரவரி மாதத்துக்கான அக்கோமடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருமலா அண்ட் திருப்பதி இங்கே வந்து நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ரூம்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா திருமலா திருப்பதியில் ஃபெப்ரவரி மாதத்துக்கு ரூம்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கோ. உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ இல்லை தெரிஞ்சவங்களோ வந்து திருப்பதியில் வந்து கல்யாணம் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த டேட்டை ஒட்டி நீங்கள்
முன்னாலோ இல்லை எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ வந்து நீங்கள் கரெக்டாக ரூம் வந்து புக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி திருமலையில் வந்து கல்யாணம் வந்து வச்சுருக்கோம், ரூம் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணலை, ஸோ ப்ரைவேட்டாக வந்து ஹோட்டல்ஸ் இல்லை ப்ரைவேட்டாக வந்து ரூம்ஸ் கிடைக்குமா? கீழே திருப்பதியில் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, நிறைய வந்து ரூம்ஸ் இருக்குது, நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது ப்ரைவேட்டாக வந்து, ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். மேலே திருமலாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட்டாக வந்து மட்ச்சு தான் இருக்கும், அப்படி இல்லைன்னா கல்யாண மண்டபத்திலே ரூம்ஸ் மாதிரி இருக்கும், அதுவும் வந்து முகூர்த்த நாள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தில் இருக்க ரூம்ஸும் வந்து ஃபுல் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணி உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ரூம் வந்து தேவைப்படுது அப்படின்னா 3 மந்த்ஸ்க்கு பிஃபோரே இந்த மாதிரி தேவஸ்தானம் வந்து ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணும்போதே டிக்கெட் வந்து புக் பண்ணி வச்சுக்கோங்க, அதான் வந்து பெஸ்ட்டு. 100 ரூபாய் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக காலி ஆகிடும். 100 ரூபாய் ரூம் வந்து உங்களால் புக் பண்ண முடியலன்னா 1000 ரூபாய் ரூமாவது வந்து போட்டு வச்சுக்கோங்க. 1000 ரூபாய் ரூம் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் வந்து 10 பேர் வரைக்கும் வந்து மேக்ஸிமம் ஸ்டே பண்ண முடியும் 1000 ரூபாய் ரூமில். 100 ரூபாய் ரூமில் ஒரு 4 பேர் வரைக்கும் வந்து உங்களால் ஸ்டே பண்ண முடியும். ஸோ திருமலையில் ஏசி ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை ஏசி ரூம் நான் ஆல்ரெடி ஸ்டே பண்ணி வீடியோ வந்து போட்டிருக்கேன், உங்களுக்கு ஏசி ரூம் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லிங்க் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணக்கூடிய ரூம்ஸ் வந்து 100 ரூபாய் ரூம், 1000 ரூபாய் ரூம் அண்ட் 1512 ரூபாய் ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஏசி ரூமு. இதுக்கு ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 1700 ரூபீஸ் போல் சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி காஸ்ட் அண்ட் டெபாசிட் ஒரு 1700 ரூபீஸ், டோட்டலாக வந்து 3400 ரூபீஸ் கிட்டே நீங்கள் பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு 1700 மட்டும் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. 100 ரூபாய் ரூமுக்கு 500 ரூபாய் காஸ்ட் அண்ட் டெபாசிட்டு, 1000 ரூபாய் ரூமுக்கு 1000 ரூபாய் வந்து காஸ்ட் அண்ட் டெபாசிட். இதெல்லாமே நீங்கள் ரூம் வெக்கேட் பண்ணி 3 to 4 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து பண்ணிவிடுவாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கான புக்கிங் வந்து இது 2 இருக்குது, தேவைப்பட்ட பக்தர்கள் பிப்ரவரி மாதத்துக்கு புக் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.